Welcome back to இனியொரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ நேற்று வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியல. பார்க்காதவங்க இங்கே நான் ஐ பட்டன் கொடுக்குறேன், இங்கேயும் அங்கேயும் தெரில. இப்போ வரைக்கும் இத்தனை வருஷம் வீடியோ போகிறேன், எனக்கு ஐ பட்டன் எங்கே வரும்னு சொல்லி கரெக்டாக சொல்ல தெரில. செக் பண்ணி பாருங்கள். நம்ம நிக்கி வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நிக்கி வந்துட்டு நேற்று எங்கே உட்காந்துட்டு இருந்தான்னு சொல்லி நான் காட்டணும். இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் உட்காந்துட்டுருக்கா. ரெண்டுமே ஒரே நாள் எடுத்த வீடியோ தான், ஓகேவா? ஸோ நேற்று போடுற வீடியோவும் இன்றைக்கி தான் எடுத்தது, இன்றைக்கி போடுற வீடியோவும் இன்றைக்கி தான் எடுத்தது. அது காலையில், இது சாயந்தரம்னு சொல்லலாம். ஸோ நிக்கி நம்ம எங்கே காலையில் பார்த்தோமோ அதே இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே நிக்கி உட்காந்துட்டுருக்கா. இதே மாதிரி உட்காந்துட்டு இருந்தால் நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ திருப்பி ஒருக்கா நான் உங்களுக்கு கூப்பிட்டு போய் காட்டுறேன். எங்கே உட்காந்துட்டு இருந்தாலும் அங்கேயே தான் இருக்கா. நிக்கியை கூப்பிட்டு போகிறதுக்காக நிக்கியோட பாக்ஸ் வந்துட்டு எடுத்து நம்ம வாஷ் பண்ணியாச்சு. ஸோ வாஷ் பண்ணியாச்சு, இப்போ இது தொடச்சி மட்டும் எடுத்தால் போதும். ஏன்னா இது ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. நிக்கி ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறனால அழுக்கிட்ட பல போட முடியாது. தொடச்சி உள்ளே எடுத்து போட்டுட்டு நிக்கியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நிக்கிக்கு என்னாச்சுன்னு சொல்லி தெரில. ஏன்னா லாஸ்ட் டைம் டெலிவரி அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஓரமாக போய் உட்காரல. இந்த தடவை உட்காருது, அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு படுது. நம்ம கூட்டிகிட்டு போய் பார்ப்போம். மாறணும் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து வந்துட்டு கத்திக்கிட்டே இருந்தோம். என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரில. இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, இன்னும் அங்கேயே தான் உட்காந்துட்டுருக்கு. வயிறு பெருசாயிருச்சு, அந்த குழாயை ஒட்டின மாதிரி தான் இருக்கு. இங்கே வா, ஒன்றும் இல்லை, நம்ம போகலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம். வா வா, இங்கே வா வா, எந்திரிச்சு வா. என்ன பெட்டி எடுத்துட்டு வரேன். ஸோ பெட்டி கொண்டு வந்து நிக்கியை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ நிக்கி உட்கார்றதுக்கான பெட்டி ரெடி, தூக்கிட்டு போவோம். நிக்கியாவே உள்ள போயிட்டா லைட்டா இல்ல தூட்டோனே. என்ன தூக்கி போயிடலாமா? அவங்க வந்து அதிகமா சாப்பிடுறான்னு சொல்லி கூட்டு போயிடலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நிக்கி என்னமோ ஆகுது, என்ன நிக்கி உள்ள ஏறி உட்காந்துட்டான். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. ஒரு மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணாலும் நம்ம நிக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவுண்டு விடலை. எங்களுக்கு அதுதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. நிக்கி அந்த மாதிரி இருக்கிற ஆளே கிடையாது. அதான் கத்திக்கிட்டே இருப்போம் காருக்குள்ள ஏத்துனா. நிக்கி வந்து சுத்தமா சத்தமே போடல. எனக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்னா, ஆமா நிக்கி வேற இந்த செவத்துல இருந்தெல்லாம் குதிப்பாள்ல, அப்போ ஏதாவது உள்ள குடல் சுருண்டுருச்சா என்னன்னே தெரியல. இவ ரொம்ப சுருண்ட மாதிரி கிடக்குறா. நம்ம டாக்டர் கிட்ட எடுத்துட்டு போய் பார்ப்போம். வந்தாச்சு, ஸ்கேன் பண்ணியும் ஏதோ ஒன்று பண்ணி பார்ப்போம் போயிட்டு. இங்கே இருக்கட்டுமா? யாருக்கோ ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு பாமி, அழுகுறாங்க பேஷண்ட், அழுகுறாங்க அழுகுறாங்க. நிக்கி நெக்ஸ்ட் நம்மளா? ஓகே, நிக்கியோட புக் எடுத்துட்டு போ. நிக்கி நிக்கி பாரு, கத்துறான் பாரு, கத்துறான் பாரு. ஒருத்தன் பாத்தியா நிக்கி?
ஓகேவா? கையில எடுத்துட்டு வந்து பாத்துருங்க. கேகே பிளட் எடுத்துருக்கு டெஸ்ட்டுக்காக. ஆ போட்டுக்கலாம், போனிக்கு உள்ள போ. நம்ம நிக்கியை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்தாச்சு. எல்லா பூனையும் சுற்றி நின்று பார்க்குது. இந்த ஆரஞ்செல்லாம் பாருங்கள், பயந்து நின்று பார்க்குது. நம்ம குண்டை மேலேருந்து பார்த்துட்ருக்கான். நம்ம தாய்க்கு என்னாச்சுன்ட்டு இதுக ரெண்டு இங்கே நின்று நலம் விசாரிக்குதுங்க. என்னடா நிக்கி மேலே ஏதோ சவுண்டெல்லாம் வருது அப்படின்ட்டு. இன்னும் தூரமாக இருந்தே பார்ப்போம் நம்ம. ஓகே, எல்லாரும் பார்க்குறாங்க, நம்மளும் போய் ரெட்டு போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வரலான்னு சொல்லி. அதுங்களுக்கு தெரியல. நான் எலிசா பாருங்க முன்னாடி போய் பார்க்குறான். இங்கே பாரு, ஒரு ரொமான்ஸ் வர நடந்துட்டு இருக்கு. கூட்டிட்டு போயிட்டு வந்திருந்தோம். நிக்கி வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நிக்கிக்கு வந்துட்டு பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தோம். அந்த பிளட் டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டும் வந்துட்டு காலையில் வந்திருந்தது. எல்லாமே வந்துட்டு எல்லாமே டவுன் ஆகிறதும், எல்லாமே கீழே இருக்குது, எல்லாமே வந்துட்டு நிக்கி குறைஞ்சிருக்கு. டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிக்கி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால ஒரு சைடு இருக்கிற ரெண்டு சைடு வந்துட்டு இந்த மாதிரி பூனைங்களுக்கு இந்த மாதிரி இல்லை, நார்மலாக எல்லாத்துக்குமே ரெண்டு சைடு குட்டி ஃபார்ம் ஆகும்மா. இந்த சைடு இருக்க மூணு குட்டி, இந்த சைடு மூணு குட்டி. எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா ஒரு சைடு இருக்கிற மூணு குட்டி வந்துட்டு ஆல்ரெடி செத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்ளேயே வந்துட்டு செத்துருக்கு, டீகம்போஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பேலன்ஸ் இருக்கிற வேறு சைட்டில் இருக்கிற குட்டிங்க பார்த்திங்க அப்படின்னா உயிரோடு இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் குட்டிங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது அந்த சைடு இருக்கிற குட்டிங்க டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த சைடு இருக்கிற குட்டிங்களுக்கு வந்துட்டு எஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும், அது அது நிக்கிக்கே வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, சிசேரியன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சிசரின் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நிக்கி அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிக்கி வந்துட்டு பயங்கர அனிமிக்காக இருக்குது. உள்ளார இந்த மாதிரி டீகம்போஸ் ஆனதுனால உள்ளார வந்துட்டு குட்டிங்க செத்தனால நிக்கி வந்துட்டு பயங்கர வீக் ஆகிட்டு இருக்கு. நிக்கிக்கு வந்துட்டு பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறமா நிக்கியோட கண் இந்த வாயெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப வீக்காக இருக்குது, நிக்கி ரொம்ப அனிமிக்காக இருக்கிறதுனால வந்துட்டு நம்மளால் எடுத்தவுடனே சிசேரியன்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் வந்துட்டு வெயிட் பண்ணி தான் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிளட் ரிப்போர்ட் வந்துட்டும் அதுக்கப்புறமா நான் வர சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம என்னவா தான் பார்த்துக்கிட்டான்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நைட் இன்றைக்கி ஈவினிங் தான் வந்துட்டு வர சொன்ன டைம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். நிக்கியை நாங்கள் வந்துட்டு நேற்றே வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம், வீட்டுக்குள்ளே ஹாலில் கூனில் போட்டு வச்சுருக்கோம். நேற்றுலேருந்து எதுவும் சாப்பிடல, ஆனால் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணியும் அதுக்கப்புறமா வெட் ஃபுட்டும் கொஞ்சம் சாப்பிட்ருக்கு. டாக்டர் சாப்பிடவே மாட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு நிக்கி அதையும் மீறி வந்துட்டு சாப்பிட்டுட்டா, அதுவே வந்துட்டு எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நிக்கி கண்டிப்பாக வந்துட்டு இந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கடந்து வந்துடும். நிக்கியை பற்றி தெரியும், நிக்கியை ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நிக்கி வந்துட்டு சாதாரண ஒரு பூனை கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷனை வந்துட்டு தாங்கி குட்டியே உருவாகாதுன்னு சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு குட்டி போட்டுச்சு, அதுக்கப்புறமா ரெண்டாவது ஒரு ஆறு குட்டி போட்டுச்சு, இப்போ திருப்பியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இதுதான் நாங்கள் பண்ண தப்பு,
ஆறாவது ஆறு குட்டி லாஸ்ட் டைம் போட்டு போவே நம்ம கூப்பிட்டு போய் நியூட்ரு பண்ணியிருக்கணும். அது நாங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தது பெரிய ஒரு தப்பாக போச்சு. இப்போ நிக்கிக்கு அது பயங்கர ஒரு ப்ராப்ளமாக மாறிடுச்சு. ஸோ மேபி நிக்கி வந்துட்டு இப்போ சர்வே ஆகி வந்துட்டா அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலையே கண்டிப்பாக வந்துட்டு கூப்பிட்டு போய் நியூட்ரு பண்ணுறது தான். எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம், நிக்கி சைடு ஒரு 50% தப்பு இருக்குது, எங்கள் சைடு இந்த 50% தப்பு அப்படிங்க நியூட்ரு பண்ணாமது. நிக்கி சைடு இருக்கிற 50% தப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 அடி வாலை வந்துட்டு குதிக்கிறது. ஸோ வீட்டுக்குள்ளே உட்காந்தா வெளியே போகணும் வெளியே போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாள். உட்காந்து டோரை போட்டு புரண்டு புரண்டுன்னு புரம்பி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே திறந்து விட்டோம் அப்படின்னா இங்கே காமௌண்டுக்குள்ளேயே இருக்காமல் காமௌண்ட் வாலை ஏறி குதிச்சு போகிறது. காமௌண்ட் வால் பார்த்திங்க அப்படின்னா நம்மளது 8 அடி, வெளியே இருந்து 8 அடியாக இருக்கும். ஸோ வெளியே 8 அடி ஒரு பூனை நார்மல் பூனைனா ஓகே. இந்த மாதிரி பர்ஷியன் கேட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கால் ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர சாஃப்டாக இருக்கும். ஏறி குதித்தப்போ மேபி வந்துட்டு குட்டிங்களுக்கு அது எஃபெக்ட் ஆச்சா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ள டீகம்போஸ் ஆனதுனால நிக்கி வந்துட்டு பயங்கர ஒரு வீக்காக இருக்கான்னு சொல்கிறோம். இந்த அனிமிக்காக இருக்கான்னு சொல்கிறத விட வீக்காக இருக்கான்னு சொல்லி சொல்லலாம். நாங்கள் எப்படி என்னென்னமோ பண்ணி சாப்பிட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், கொஞ்சோன்னு சாப்பிட்ருக்கா. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், எடுத்துகிட்டு போகலாம். நிக்கிக்கு வந்துட்டு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்பலாம். வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு. ஆக்சுவலி நேற்றுலேருந்தே வந்துட்டு ஒரு மாதிரியே இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. அது ஒரு மாதிரி ஒரு டென்ஸான ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். பமி நேற்று நைட்லேருந்து தூங்கவே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாகிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நிக்கி நாங்கள் ஐராவை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நிக்கி, அதுக்கப்புறமா தான் ஐராவே. ஸோ எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும்னு சொல்லி தெரில, இந்த வீட்டுக்கே நம்ம வந்துட்டு நிக்கியோட பேர் தான் வச்சுருக்கோம். ஸோ நிக்கியை வாங்கினதுக்கு அப்புறமா தான் நான் எங்களுக்கு வீடு கட்டணும் ஒரு ஐடியாவும் வந்துச்சு. ஸோ அதுக்காக நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கோம் எதுக்காக நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொல்லியெல்லாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம நிக்கியை பார்த்துட்டு நிக்கியே நேற்று ரொம்ப ஒரு மாதிரி அது என்னன்னு சொல்கிறது அந்த ஒரு மாதிரி அவள் என்னை பார்த்து ஒரு லுக்கூட்டாக பார்க்குற நிக்கி இந்த இதில் பெட்டில் படுத்துட்டு என்னமோ பண்ணுறாங்க நீ பார்த்துட்ருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு லுக்கு. அந்த கண்ணு பார்த்திங்கன்னா இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. நிக்கி எப்படியாவது ஒன்று நம்ம காப்பாற்றிடுவோம் அது வேற. ஆனால் வந்துட்டு இப்போ வயிற்றுக்குள்ளே குட்டி இருக்கிறது தான் பிரச்சனையே. இப்போ ஆப்ரேட் பண்ணி எடுக்கலான்னு சொல்லி பார்த்தா எடுத்தவொடனே முடியாதாமா. இப்போ பேபிஸ் எல்லாமே ஃபுல் டேர்மில் இருக்குது, அதுவாக விட்டால் நம்ம ஒரு 2-3 நாளில் வந்துட்டு கண்டிப்பாக வெளியே வந்துடும். மேபி வந்துட்டு வரல அப்படின்னா நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், போகலாம் ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் அனிமிக்காக இருக்கிறதுனால எடுத்தவொடனே ஆப்ரேட் பண்ண முடியாது. 3-4 டேஸ் வந்துட்டு மெடிசன் கொடுத்து இந்த மாதிரி பண்ணி தான் மெடிசன் கொடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கி அதுக்கப்புறமா தான் ஆப்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் கூகுளில் செக் பண்ணி பார்த்தப்போ பிளட் கம்மியாக இருக்கிற கேட்ஸுக்காமா கேட் டோனர்ஸ் இருப்பாங்களாமா. இப்போ நமக்கு எப்படி வந்துட்டு பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் அப்படின்னா டோனர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி கேட்ஸுக்கும் வந்துட்டு டோனர்ஸ் எடுக்கலாம். இப்போ நம்மக்கிட்டே இவ்வளோ கேட்ஸ் இருக்குது, குட்டிங்கில் எடுக்க முடியாது, ஆனால் நம்ம ராக்கி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ராக்கியை வந்துட்டு ஒரு டோனராக எடுத்துகிட்டு போயிட்டு நிக்கிக்கு பிளட்டை ஏற்றி அதுக்கப்புறமா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறேன். நான் கூகுளில் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீ எப்படின்னு எனக்கு தெரியல, மேபி இங்கே இந்தியாவில் அது வேறு மாதிரி இருக்கலாம் எனக்கு தெரியல. ஆனால் கூகுளில் போட்டது எல்லாமே நம்ம 100% நம்பக்கூடாது. ஸோ இன்றைக்கி முதல்ல நம்ம நிக்கியை எடுத்துகிட்டு போவோம், பேலன்ஸ் அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். டாடா பாய், சி யூ பாய்.